மொத்தம் அஞ்சு பேர். அதில் ஒருத்தர் வந்து அம்மா இறந்துட்டாங்க. வீடும் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. சிஎம் வந்து நிதி உதவி அறிவித்தார் 2 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு, அதுவும் எங்களுக்கு வந்து சேரல. மினிஸ்டர்லேருந்து பிஎம்லேருந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க. இதுவரையிலும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. மனு எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாச்சு, கலெக்டர் வரலும் கொடுத்தாச்சு, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. என்ன தாயை இழந்து தவிக்கிற நீங்க, உங்களுக்கு முதல்ல என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய இரங்கலையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்கம்மா, இதுதான் கடைசி மனுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இது 100 நாள் திட்டத்தில் நீங்கள் சொன்ன கோரிக்கையை நான் நிச்சயம் வைக்க மாட்டேன். யாராவது இப்போ நான் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் யாராவது அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்கள் கோரிக்கை மனுவை தனியாக கொடுங்க. இன்று இரவே முடிஞ்சா இன்று இரவே அல்லது நாளை காலையிலக்குள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நான் தொடர்பு கொண்டு எதிர்கட்சி தலைவர்கள் முறையில் நான் வாதிட்டு நிச்சயம் உறுதியாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு விடுவு காலத்தை நான் ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு நம்பிக்கையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மனு வாங்கிட்டோம், நம்ம தோடர்கள் போய் மனு வாங்கிட்டோம், அதை வராது பாருங்க, அந்த மனுவை கொடுத்துடுங்க. இப்போ நானும் ஆனவனா இருக்கும், அம்மா இறந்துடுவோ, பென்ஷனும் கட் ஆயிடுச்சு, வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு நிதி உதவியும் இல்லை, அண்ணனுக்கு ஜாபும் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் சார். இல்லைம்மா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக உறுதியாக ஆட்சிக்கு வர்றதுக்காக ஒரு வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடியே என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறதுக்கான முயற்சியை நிச்சயம் எடுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.